ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ நம்ம வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பபுள் சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பேருக்கு தெரியலன்னு கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம பார்ப்போம். பேசிக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஷார்ட்டிங் மெத்தட் தான் பபுள் ஷார்ட்டிங். இதோட லாஜிக் நல்லா நான் தெரிஞ்சு வச்சுக்கணும், பிகாஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அஞ்சாறு நம்பர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரேல இருக்குது, இதுதான் நம்மளோட அரே. ஸோ ஜீரோத்து பொசிஷன்லேருந்து 1, 2, 3, 4, 5 அஞ்சு பொசிஷன் வரைக்கும் எலமெண்ட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஷார்ட் பண்ணணும். ஷார்ட்டிங் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில். ஃபைனல் அவுட்புட் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, 1, 2, 2, 3, 4, 5 இப்படின்னு நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கணும். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாகவே ஃபைன் பண்ணணும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ணம்மா வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா relevel.com. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாப் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, இல்லாட்டி ரீசன்ட் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஜாப் வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் போய் டேரெக்டாக நிறைய கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டு கெட் ஹையர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறையா கேட்டகரிஸ் வரும். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, சேல்ஸ் அசோசியேட், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு கெட் ஹயர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா எக்ஸாம்ஸ் மாதிரி நடத்துவாங்க. அதாவது பேசிக் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாமே நடத்துவாங்க, எம்சிக்யூ ரவுண்ட், அதுக்கப்புறம் கோடிங் ரவுண்ட். அதாவது நீங்கள் என்ன ப்ரொஃபைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஸ்கோரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நிறைய கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அதை வச்சு டேரெக்டாகவே வீட்டிலேருந்து ஜாப் வாங்கலாம். இதுக்கு வந்து 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தாங்க, பட் இப்போது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பபுள் ஷார்ட்டில் மொதல் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இங்கிட்டு நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம லைவாக கோடில் தான் ஆரம்பிக்கலாம். ஸோ விஷுவலைஸ் பண்ணால் லாஜிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இன்புட் இப்படி தான் இருக்குது, 5, 4, 2, 3, 2, 1. பபுள் ஷார்ட்டோட லாஜிக்கே என்ன அப்படின்னா, அது ரெண்டு ரெண்டு நம்பராக எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ரெண்டு நம்பராக எடுக்கும், அதை வந்து லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ ரைட்டில் இருக்க நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்வாப் நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் இது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 5, 4 வந்து 4, 5 அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட அவுட்புட் என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா 4, 5, 2, 3, 2, 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர் எடுக்கும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர் எடுக்கும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர், ஃபைனலாக இந்த ரெண்டு நம்பர் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்து அதோட ரைட் சைடு எலமெண்ட்டையும் லெஃப்ட் சைடு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும். ரைட் சைடு எலமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்வாப் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே போகும். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காக நான் விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன், இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட இன்புட், இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து இருந்துச்சு. நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ரெண்டு எலமெண்ட்டை எடுத்து கம்பாரிசன் படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இதோட ஃபேஸை கூட நான் கொஞ்சம் ஸ்லோவாக்கிறேன். ஸோ என்ன ஆகும்னா, ரெண்டு ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம், அதோட செகண்ட் எலமெண்ட் ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது, ஸ்வாப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியாக இருக்க எலமெண்ட் வந்து பெரிய எலமெண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு புஷ் ஆயிரும். ஸோ நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தோம், அது ஒவ்வொரு வாட்டியும் ஸ்வாப் ஆகி இப்போ லாஸ்ட் 3 நம்பர் நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு. இதே ஆர்டரில் தான் அடுத்தடுத்து ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக இது ரெண்டையும் செக் பண்ணி ஸ்வாப் பண்ணுது, அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்படி கொடுத்துருந்தோன்னா, 5, 4, 3, 2, 1 ஏதோ ஒரு ரேண்டம் ஆர்டரில் கொடுத்துருந்தோம், இப்போ எப்படி ஷார்ட் ஆயிடுச்சுன்னா 1, 2, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு எலமெண்ட் எடுக்குது, அதை செக் பண்ணி பார்க்குது. ரைட் சைட் ஸ்மால் எலமெண்ட்னால 5, 4 ஃபோர் ஃபைவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா, அடுத்த ரெண்டு எலமெண்ட் போகுது.
ஸோ அது கம்பேர் பண்ணுது. இப்போ 5வோட 2 சின்னது, ஸோ அதை ஸ்வாப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்த ரெண்டு எலமெண்ட் எடுக்குது, அதில் 3 சின்னது அதனால ஸ்வாப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டையும் எடுக்குது 5 2வை, அதில் 2 சின்னது அதனால ஸ்வாப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு எலமெண்ட், அதில் 1 சின்னது அதனால ஸ்வாப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பபுள் சார்ட்டோட லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம விஷுவலைஸாக பார்த்துட்டோம், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதை கோடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணுவோம். அது கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்த ரெண்டு வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணுவோம். அடுத்த ரெண்டு வேல்யூ, அடுத்த ரெண்டு வேல்யூ, அடுத்த ரெண்டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதை தான் இப்போ நம்ம கோடு எழுத போகிறோம். ஸோ கோடு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கோட் எழுதும்போது, இல்லை இன்டர்வியூஸில், இல்லை ஹேக்கத்தான்ஸில், நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன வேணுமோ அதை டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் புரியணுமே அப்படின்றக்காக பிஃபோர் ஸ்டார்டிங் அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பபிள் ஷார்ட்ன்ற மெத்தட் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஆஃப்டர் ஷார்ட்டிங்னு போட்டு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பர் எப்படி இருக்குது, அடுத்து நம்ம ஷார்ட்டிங் பண்ணுறோம், ஷார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடுக்குரிய லாஜிக் தான் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் பிரிண்ட்டை ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுறனால அகைன் அகைன் கோட் எழுதாமல் ஒரு மெத்தடாக போட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னா நம்பர்ஸை லூப்பில் போட்டு எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஆன்லைனில் எழுதும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ பபுள் ஷார்ட்டா, அந்த பபுள் ஷார்ட் லாஜிக் மட்டும் எழுது, இல்லை வேறு ஏதாச்சும் கேட்குறாங்களா அந்த லாஜிக் மட்டும் எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உட்காந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாலாம் எழுதிட்டு பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு புரியுதா, அவ்வளோதான். ஸோ இது வந்து எத்தனை வாட்டி நடக்கணும் அப்படின்னா ஒரு இதில் 5 நம்பர் இருந்துச்சுன்னா 5 நம்பருக்கு நடக்கணும். அப்போ n டைம்ஸ் நடக்கணும். அதுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் போட்டு இதை டக்குன்னு பண்ணலாம். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ எவ்வளோ தூரம் நடக்கணும்னா அதோட நம்பர்ஸ் டாட் லென்த் வரைக்கும் நடக்கணும், -1 பிகாஸ் 0 ஸ்டார்ட் பண்ணுறோம், அடுத்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் அது வந்து என் டைம்ஸ் நடக்கும். ஸோ லூப் நம்ம கண்டிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூ எடுத்து அதை கம்பேர் பண்ணிட்டே இருக்கணும். அது ஃபஸ்ட் வேல்யூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் வேல்யூ ஐயோட இண்டெக்ஸ் 0, அதாவது அரேயில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0. ஸோ நம்ம ஆல்ரெடி ஐக்கு 0 கொடுத்துருக்கோம், அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம். கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டிஷன் போடுறதுனால இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரேயோட ஃபஸ்ட் வேல்யூ என்னது ஐ, செகண்ட் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ +1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ அதை என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் வேல்யூவாக எடுத்து கம்பேர் பண்ணும். ஸோ இன்னும் புரியலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளேட்டாகவே சொல்கிறேன். இது அரேயில் பொசிஷன் எப்படி இருக்குன்னா இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, அதாவது 4, இது 5, இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0 இருக்கா, அப்போது ஐ ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்பர்ஸ் ஆஃப் ஐன்ற இடத்துல 0th பொசிஷன் 5 எடுக்கும். அதுக்கப்புறம் ஐ +1, 0 + 1 வந்து 1. அப்போ 1 பொசிஷனில் என்ன இருக்குது, 4 இருக்குது. இப்போ 4 எடுக்கும். இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணும் ஃபஸ்ட்டில் கண்டிஷனுக்கு. ஸோ இது ரெண்டையும் எடுக்குதா. செகண்ட் என்ன ஆகும், ஐயை ++ போடுறதுனால ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஐ இனிஷியலாக 0 இருக்குது. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1, ஐ +1னா 1 ஆட் பண்ணால் 2. அப்போ என்ன ஆகும்னா 0 1 ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அதுக்கப்புறம் 1 2 செகண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த இஃப் கண்டிஷன். ஒவ்வொரு வாட்டி இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 5,4 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அப்போ அதை நம்ம என்னவா மாற்றணும், 4,5 மாற்றணும். ஸோ இந்த நம்பரை கொண்டு போய் இங்கே போடணும், இந்த நம்பரை கொண்டு போய் இங்கே போடணும், அதை தான் அடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பரை கொண்டு போய் இன்னொரு நம்பரில் போட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு எரேஸ் ஆயிரும். அதனால ஃபஸ்ட் வேல்யூவை மட்டும் நம்ம டெம்பரவரியாக அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப்புன்னு போட்டு நம்பர்ஸ் ஆஃப் ஐயை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், சாரி. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஆஃப் ஐயில் என்ன பண்ணலாம்னா ஐ +1 கொடுத்துடலாம். நம்பர்ஸ் ஆஃப் ஐயில் எதை கொடுத்துடலாம்னா நம்பர்ஸ் ஆஃப் ஐ +1 கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சாரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஐ +1 நம்பர்ஸ் ஆஃப் ஐ +1 போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா
டெம்ப் வேலையோ கொடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட லாஜிக் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, நம்மளோட மெயின் மெத்தட் வச்சு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ மெயின் மெத்தடை காட்டுறேன். இந்த நம்பர், அந்த நம்பரை பிஃபோர் ஷார்டிங்னு போட்டு பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஆஃப்டர் ஷார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஷார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதுனால ஆஃப்டர் ஷார்டிங்னு ஒன்று வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஷார்ட் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி தான் லூப்பை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணோம் அப்படின்னா, 5, 4, 2, 3, 2, 1 ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணோம் அப்படின்னா, கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 5 தான் இருக்கிறதுலே பெருசு, அது லாஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ மற்றதெல்லாம் அப்படியே தான் வரும். 4, 2, 3, 2, 1, 5 இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இது கம்ப்ளீட் ஷார்ட்டிங் கிடையாது, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ நம்ம அத்தனை வாட்டி ஷார்ட் பண்ணணும். அப்போது 1, 2, 3, 4, 5, 6 அப்படி நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்க நம்பர் வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணணும். ஷார்ட் ஆகலை அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் இதை ரன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அடிஷ்னலாக நம்ம ஒரு லூப் கண்டிஷன் போடணும். போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இது சால்வ் ஆயிடும். இந்த இடத்துல நம்ம போடலாம். அதை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு பூலியன் டேட்டா கொடுக்கலாம். எப்படின்னா, ஸ்வாப்பிங் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு நான் ட்ரூ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வைல்ட் லூப் ரன் பண்ண போகிறேன். அதுக்குள்ள கண்டிஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்வாப்பிங் நம்பர்ஸை கொடுத்துடலாம். ஸோ இது ட்ரூன்னு கொடுத்தனால இது ட்ரூவாக தான் இருக்கும். வைலோட கண்டிஷன் ட்ரூனால எப்பயுமே அது என்ன ஆகிட்டே இருக்கும்னா, ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இடத்துல அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல, அதை நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே போனோன்னே நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அதாவது என்ன லாஜிக் அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்க கொடுத்த நம்பர் இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 கொடுத்துட்டு இதை ஷார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் ஆல்ரெடி அது ஷார்ட் ஆகி தான் இருக்குது. அப்போ நம்ம உள்ளே போனோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். சாரி, இதை வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் எந்த பாசிபிலிட்டினா, ஆல்ரெடி ஷார்ட் ஆகிருந்தா என்ன பண்ணுறது, அதை ஸ்டாப் பண்ணிடணும். லூப்பை தேவையில்லாமல் ரன் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்கும், இது போய் இங்கே இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி லூப் அதாவது ஸ்டாப் ஆயிரும். பட் இது அன்சார்ட்டடாக இருந்தால் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அன்சார்ட்டடாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல கண்டிஷன் வைக்கிறோம். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்வாப்பிங் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் எப்போலாம் கண்டிஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அப்போலாம் எனக்கு ட்ரூன் மாதிரி திரும்ப திரும்ப ரன் பண்ணணும். ஒரு கட்டத்தில் எல்லாமே ஷார்ட் ஆகி நம்பர் இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்லாம் அரேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி பொசிஷனில் அது ஃபால்ஸ் ஆகி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ ஸோ தட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஷார்ட்டிங் நடந்துடும். ஸோ ஒரு பபுள் ஷார்ட்டோட லாஜிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தான், ஒரு 6 லைன்ஸ் தான் இருக்குது. இப்போ இதை ரன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5, 4, 2, 3, 2, 1 அப்படின்ற நான் கொடுத்த நம்பர் வந்து 1, 2, 2, 3, 4, 5 அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி தான் ஒரு பபுள் ஷார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பபுள் ஷார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு லூப் எழுதியிருக்கேன், இங்கே ஒரு லூப் எழுதியிருக்கேன். அப்போது இதுக்கு நம்ம நிறையா வாட்டி ரன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் என்னோட வேல்யூ சிக்ஸ்னா, அந்த என் வேல்யூ சிக்ஸ் வைல் லூப்புக்கும் ரன் ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப்புக்கும் ரன் ஆகும். ஸோ அதை வந்து என் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 6ன்றதுக்கு 36 டைம்ஸ் இந்த இது ரன் ஆகும். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப எஃபிஷியன்ட் மெத்தட் கிடையாது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட் ஷார்ட்டிங் மெத்தட் என்னன்னு பார்ப்போம். அதோட லாஜிக் லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்றதும் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.